அந்த கடலுக்குள்ள இருக்கிற தீவுல வந்து அவர் கரையேறிட்டாரு. கரையேறி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க யாருமே இல்லை. யாரும் இல்லாத இடத்துல அங்க இருந்த கப்பல் உடஞ்ச பாகத்தை வச்சு ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி அங்கேயே இருந்தாரு. அந்த தீவுக்குள்ளாரையே போய் அணைஞ்சு திரிஞ்சு அவர் சாப்பாட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாரு. அவர் கடவுள்கிட்ட வேண்டாரு, கடவுளே இந்த தீவுல வந்து மாட்டிட்டனே, நான் எப்படி இங்க இருந்து என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்பேன், நான் எப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போவேன், என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்குது. அவர் மறுபடியும் அடுத்த நாள் வந்து சாப்பாடு தேட போகிறாரு. போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வீடு வந்து எரிஞ்சிருச்சு. அப்போ அவர் வந்து நினைக்கிறாரு, ஐயோ எனக்கு இருந்த வீடுமே எரிஞ்சிருச்சே, நான் எப்படி இங்கே போய் இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கப்பல் ஆரம்பிச்சத்தை கேட்குது. அந்த கப்பல் வருது. அந்த கப்பல் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப அவர் கேட்குறாரு, எப்படி நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே வந்து தீ எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் வரல, அதனால் உங்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சது, உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, ஓ கடவுள் வந்து இந்த வீட்டை எரிஞ்சதுக்கு காரணம் நான் இருக்கிறத இவங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சாரு. அப்பதான் அவர் வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னாரு.